மாயம் வாழ்வே மாயம் நிலையது நான் காலும் சுகமே மாயம் காலும் சுகமே மாயம். பாவிகளே மனம் திருந்துங்கள். என்ன இது குரல் மட்டும் கேக்குது ஒருத்தரை காணுமே? உலக மாயம் வாழ்வே மாயம். மனம் திருந்துங்கள். பரலோக ராஜ்ய சமீபமாய் இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என்ன மறுபடியும் குரல் கேக்குது? துர்மார்களின் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. சாபமா? இது என்ன அநியாயமா இருக்குது? தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்காத அசுத்த மனமே, இப்பொழுது உன் மனம் குளிர்கிறதா? ஒருவனை கெடுப்பதில் உனக்கு என்ன அவ்வளவு பெரிய இன்பம்? ஐயா நீங்களா என்ன வார்த்தையால கொள்ளாதீங்க ஐயா. நான் புள்ள குட்டிக்காரன், நான் யாருக்கு கெடுதல் பண்ணதே இல்லை. எல்லா பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆண்டவன் பாருங்க, ரெண்டு பொட்ட பிள்ளைய கொடுத்துட்டாரு. அந்த கவலை தான் நான் தண்ணி அடிக்கிறேன். அந்த பொட்ட பிள்ளைங்க கருவில செத்துருந்தா கூட இந்த மாதிரி நான் தருகிட்டு அலைய மாட்டேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? வைரத்தை தங்கத்தோட பதிக்கும் போதுதான் வைர நகர்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்க தங்கமா மாறுங்க, குடிய நிறுத்துங்க, எங்கேயாவது போய் மூட்டை தூக்குங்க, வண்டி இழுங்க, கூலி வேலை செய்யுங்க. அப்ப நாலு பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா தங்கம்னா பொண்ணு வைரம்னு சொல்லுவாங்க. அந்தஸ்து பார்க்காம பொண்ணு எடுக்க நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. உங்களுக்கு கௌரவமா வாழ தகுதியும் இல்ல, உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற வக்கும் இல்ல. நீங்க குடிச்சு கெட்டு போனதும் இல்லாம பாவம் அந்த ஜானையை இப்படி குடிக்க வச்சு கெடுத்துட்டீங்களே. நீங்களாம் ஒரு நல்ல நண்பனா? நான் கெடுக்கலைங்க ஐயா. பாவம் அந்த ஜானுமே எல்லாம் எழுந்து இல்லாத மாதிரி வாழ்வேன். குடும்பமே திருடி சூதாடுற குடும்பம். பெற்ற பையதான் தோசை சுட்டு அந்த பொட்ட பிள்ளைகளை காப்பாத்துறா. வண்டி நல்லா இருந்தா சபையில் கிடைக்கிறதில்ல. சபையில் கிடைக்கும் போது வண்டி கைவிட்டுறது. அந்த வர்க்கத்துல தண்ணி அடிக்கலையா? அப்படி நீ சொல்ற மாதிரி எல்லாரும் இருந்திருந்தா கூட நீ என்ன செஞ்சிருக்கணும்? அந்த தாய் தகப்பனுக்கு புத்திமதி சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அவனும் கூட பொண்டாட்டியாச்சே குடும்பமாச்சேன்னு சொல்லி அவன் நல்ல சந்தோஷமா வாழ்வான். ரொம்ப நல்லாதான் இருக்கு. நல்ல பொண்ணு இத சொல்லியே ஒரு மாசம் காலத்தான் இருந்தா பொண்ணு இப்ப யார காட்டுறது? கிடைச்சிருச்சு, பொண்ணு கிடைச்சிருச்சு. ஐயா உங்களை எதுக்கு தெரியுமா எனக்கு பிடிக்கும்? இதுக்குதான், நான் தப்பு செய்யும் போதெல்லாம் ஒரு ஊழியக்காரரா, ஒரு உபதேசியா, ஒரு போதகரா என்ன திட்டுவீங்க. நீங்க என்ன திட்டா உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க கடவுளுக்கு ஊழியம் செய்யற ஒரு ஆள். அதனால நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அந்த மரியாதை நீங்க காப்பாத்திட்டீங்க, என் பாரத்தை இறக்கிட்டீங்க. உங்க வாக்க நான் தெய்வ வாக்கா ஏத்துக்கிறேன். ஐயா குடிகார வீட்டுல யாரு பொண்ணு எடுப்பான்னு என் பொண்டாட்டிட்டு ரொம்ப நச்சரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் வாயில் நான் ஊமையாக்குறேன். குடிகார இனம் குடிகார இனத்தோட சேர்ந்து போச்சு. செய்றங்கய்யா நன்றிங்கய்யா, நான் வர்றேங்கய்யா. எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்ச அமை. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, அப்பா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. என்ன வாங்கிட்டு வருவாரு? ஏதாவது வாங்கிட்டு வருவார்ப்பா. அம்மா அங்க பாரு, தாவித் ராஜா கதையில கோலியாத் மாதிரி இல்ல? மாதிரி இல்ல, கோலியாத்தே தான். குட்டிங்களா ஏதாவது போட்டிங்களா? இவரு போட்டு வந்துட்டு நம்மள போட்டிங்களான்னு கேக்குறாரு. சொம்பு நிறையா. என்ன பட்டையா? இல்ல காவேரி.
காலையில ஒரு வாய் சாப்பிட்டதுங்க. குழந்தைங்க பட்டினியா இருப்பாங்களேங்கிற நினைப்பு கூட இல்லாம இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, இந்த குழந்தைகளோட கதி என்ன ஆகுறது? அதுக்கு என்ன நீ பண்ண சொல்ற? பிள்ளைங்களா பட்டினியா கிடக்குது, எனக்கு கவலையா தான் இருக்கு. இந்த பாயில போட்டு தூக்கம் வருதா? ஏதோ கொஞ்சம் கவலையா மறந்து தூங்கணும் தண்ணி அடிக்கிறேன். இந்த தண்ணி வாங்கி கொடுக்கறவங்க என் பொண்டடி பிள்ளைலாம் பட்டினியா கிடக்கு, சாப்பாடு வாங்கி கொடுத்தா குடுக்கறாங்களா? படுபாவி பசங்க, பட்டினி தான் வாங்கி தர்றேன். அப்போ என் பெத்த மனசு கேட்கலடி. இத பாருடி, என் பிள்ளைங்களுக்கு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். குடும்ப தலைவர் கௌரவத்தை நான் காப்பாத்துறேன்டி. என்ன? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரெண்டு பழம், நாலு போண்டா, இந்த அரை பாக்கெட் பிரெட், இதுக்கெல்லாம் இவங்க வயிறு நிரம்பிடுமா? எப்பதான் என் கேரக்டர் நீங்க புரிஞ்சுப்பீங்களோ? ஆமா, இவர் தியாகத்தை பத்தி புரிஞ்சுக்காம வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு நல்லது கிட்டது செய்யலான்னு இந்த வீட்டுக்கு இவரு ராப்பகலா உழைச்சு ஓட தேஞ்சிட்டாரு. அதனால இவரோட தியாகத்தை பத்தி புரிஞ்சுக்காம நாங்க இருக்கோம். கொஞ்சம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா பொறுப்பு இல்லாத அப்ப நினைச்சிட்டு இருக்கியா? என் பொண்ணுக்கு நான் யாருக்கு கிடைக்காத மாப்பிள்ளைய பாத்து வச்சிருக்கேன். எங்க என் பொண்ணு? பாடைய கண்ணு, உனக்கு நல்ல காலம் பிறந்துச்சுமா. விக்டோரியா மகாராணிக்கு மகாராஜா மாதிரி மாப்பிள்ளைய பாத்துருக்கேம்மா. என்னங்க உண்மையாவா சொல்றீங்க? என்னடி நினைச்சிருக்கிற? குடியார பையன் நினைச்சிருக்கியா? உண்மையதான் சொல்றேன். மாப்பிள்ள சும்மா எலுமிச்சம்பழக்கிறது மாதிரி சம்பாதனை ஒரு ஆபீசர் கூட சம்பாதிக்க மாட்டான். கோணம் நம்ம கவர்மெண்ட் சாராய மாதிரி. என்னங்க உங்க நாத்தத்தோட ஜோடி சேர்த்து பேசுறீங்க? அடி எவடிவ, ஏன் டேஸ்ட வச்சு சொல்றேன். பைய சும்மா பத்திரமாத்து தங்கண்டி. அம்மாடி, இந்த வயசான அப்பமே தட்டாதம்மா. இந்த வயசான காலத்துல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டாமா? தினமும் பணம் கத்த கத்தியா சம்பாதிக்கிறாருமா, தங்கத்துக்கு கத்த வைடுமா. சரின்னு சொல்றா கண்ணு, நான் பெத்த ராஜாத்தி இல்ல. அப்பா, எல்லாம் கர்த்தர் சித்தம். எல்லாம் ஒரு சித்தம் தான். அப்படி இல்லன்னா அந்த சிநேகிதர்கள் ஒன்னா சேருவோமா? என்னங்க மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள தானே? சொத்துல சாரா என்ன, காலைல ஏழு மணிக்கு கொண்டாந்து நிக்க வைக்கிறேன் பார்.